கிறிஸ்துக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனுஷங்க கேட்பாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்க ஒரு முறை செய்வாங்க, ரெண்டாவது முறை உங்களை பார்த்த உடனே ஓடிடுவாங்க. அதுதான் மனிதர்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. எத்தனை முறை நீங்கள் ஆண்டு இடத்துல கேட்டாலும் அத்தனை முறையும் செய்கிற தேவன். இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. வழியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ரெண்டு பேர் கேட்குறாங்க, போக்குறது யாருன்னு சொல்லி. அப்போதான் சொல்லப்படுகிறது, கத்தராக இயேசு கிறிஸ்து. இவங்க சொல்கிறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடினால தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க. ஆனால் இயேசுவோடு செல்கிறவங்க எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள், அதட்டு நாங்க மனுஷர்களுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இவங்க மனுஷன்கிட்ட கேட்கல, எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட கேட்கல, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு மனுஷங்கிட்ட கேட்கல, ஆண்டவர்கிட்ட தான் இறங்குன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அதற்கு மனுஷங்க அதட்டுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் மனுஷன்கிட்ட கேட்காமலேயே மனுஷங்க உங்களை காயப்படுத்துவாங்க. அதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இயேசு நிற்கிறா. நீங்கள் மற்றையோ 20:30-34 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து ஒரு முழு சொல்கிறார். வந்த உடனே இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பார்வையற்ற சொல்கிறாங்க, பார்வை அடைய வேண்டான்றவரை. இயேசு கைகளை வைத்து மனதுருகி ஜெபிக்கிறார். அவர்களுக்கு பார்வையை கற்றுக் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரை மனுஷங்கிட்ட கூப்பிடாதீங்க, மனுஷனை ஹெல்ப்புக்கு தேடாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயம் ஆண்டவர்கிட்ட வருந்து கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? ஒரு தேவதூதன் ஒருவன் ஒரு நபர்கிட்ட வந்து கேட்டானா, இப்பா நான் உனக்கு என்ன செய்யணும், நீ கேளு, நான் உனக்கு தருவேன். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் தேவதூதன் ஒரே ஒரு காரியம் சொன்னான், ஒரே ஒரு கண்டிஷன், நீ ஒன்று கேட்டால் உன் வீட்டுக்கிட்ட இருக்கிறவனுக்கு ரெண்டு கொடுப்பேன், நீ ஒரு வீடு கேட்டால் வீட்டுக்கிட்ட இருக்கிறவனுக்கு ரெண்டு வீடு கொடுப்பேன், நீ ஒரு கார் கேட்டால் உனக்கு ஒரு காரும் உன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவனுக்கு ரெண்டு காரும் கொடுப்பேன். அவனுக்கு 1000 கிடச்சா என்ன, எத்தனை கிடச்சா என்ன? இவன் கேட்குறத கேட்டிருக்கலாம்ல. யோசித்தான், இவன் கேட்டானா, எனக்கு ஒரு கண்ணும் இல்லாமல் போகட்டும். அப்போ அவன் நினச்சிருக்கிறான், எனக்கு ஒரு கண் இல்லைன்னா அவனுக்கு ரெண்டு கண் இல்லாமல் போயிடும். தேவதூதன் சொன்னாரா, நீ என்ன விரும்புகிற, உன் மனசு எப்படி இருக்குன்னு உன்னை பார்க்குறக்கு தான் வந்தேன், நீ கேட்குறதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன், அவனுக்கு அல்ல. பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன கேட்குற, நீ என்ன கேட்குற? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யோவான் 16:24 இதுவரைக்கும் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம் எதையாகிலும் தெய்வ சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி ஒன்னியோவான் 5:14-16 சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய சமத்தில் கேளுங்க. நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கத்து தருவா. கேட்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பீராக, கொடுக்கிறதற்கான நன்றி. சுநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவை. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, என்ன கேட்டாலும் கற்றுக் கொடுப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.